Smoking kills. Liquor drinking is injurious to health and society. No animals were harmed during the making of this film. Concentration I put. Bada vaase. Panni madri ukandirka charlan poda matiya. Poda dei poda. Bada vaase. Enna romba sikkama vanta? Velala mundircho. வேலைக்கு போல வேற ஒரு விஷயமா போயிருந்தேன். எங்க வாளுக்கு ரூட்டோட போயிருந்தியா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க பிளான் போட்டிருந்தோம். அது அப்பா அம்மா கூட போய் பார்த்துட்டு வந்தோம். ப்ராப்பர்ட்டியா? என்ன ப்ராப்பர்ட்டி? அதான்டா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன்க்ளூடிங் அவுண்ட் ஹவுஸ் ஹோல்ட் மெட்டீரியல்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் மெட்டீரியல்ஸா? டேய் அதான்டா வீட்டுக்கு தேவையான எல்லாம் பொருளும் அங்கேயே இருக்கும். டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே அதுலயே இருக்கும். நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை. ஓ அப்ப வாங்க போறியா? சரிட்டிட்டு வை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னும் டிசைட் பண்ணல. சரி எவ்வளோக்கு தேரும்? என்ன ஒரு 20 லட்சம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்க? என்னென்னா இந்த வீட்டு வேலை வேற ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்களா? யோசிச்சு பார்த்தேன், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சும் பார்த்தேன். அப்போ தான் ஒரு வதந்தி, அந்த வீட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருந்ததாக சொன்னாங்கடா. அதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால எனக்கும் பிடிக்கல. டேடே கதை விடாதரா, நீயே அந்த கதைக்கே டரூட் போய் கிடக்குற. புழுகாதரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கல, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. டேய் என்னடா சொல்ற? என்னடா அதான் வசந்த் சொன்னான்ல. என்னன்னு? நம்மளும் அந்த வீட ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. இப்போ எதுக்கு திடீர்னு இதெல்லாம்? இப்போதைக்கு நமக்கு ஒரு வீடு தேவை. எவ்வளோ நாள் தான் இந்த வீட்லேயே இருக்கிறது? வருஷா வருஷம் ரெண்டு வேற ஏற்றிடுறான். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அவன் வேற என்னென்னமோ சொல்கிறான், எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணலடா. டேய் என்னானாலும் நம்ம 2 வருஷம் கழிச்சு தனித்தனியாக போய் செட்டில் ஆக போகிறோம். அப்போது இந்த வீடு இருந்தால் நல்லா அசண்ட்டாக தானே இருக்கும். நம்ம விற்கும்போது அமௌண்ட்டை ஹாஃப் ஆஃப் பிரிச்சுக்கலாம். சரி அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறது? அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லையே. நம்ம அக்கௌண்ட் லெஃப்டி இருக்குல்ல, அது எடுத்துக்கலாம். அவன் வேற ஒன்றும் சரியில்லைங்கிறான். இதெல்லாம் தேவையாடா? டேய் நெகட்டிவாக பேசாதான். நாளைக்கு போய் அந்த வீட்டை பார்க்குறோம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறோம். என்னமோ பண்ணித்தரல. டேய் இங்கே தான் வீடு நினைக்கிறேன். என்னடா பாக்குற? வாடா. பூரா காராதே இருக்கு. அப்படியே விட்டு போயிருந்தாங்க.
டேய் திலீப் இங்க வாடா, இங்க பாரு, இதான் தனபல டவர். இதனால தான் இங்க பேய் இருக்குங்கறாங்க. வீடெல்லாம் பாத்துட்டீங்களா? இந்த வீட்டில் முன்னாடி யார் இருந்தாங்க? இந்த வீடு ஆண்டனி சாரோடது. அவர் அமெரிக்கில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் பொண்ணுங்க 4 வருஷம் காலேஜ் படிக்கிறதுக்கோசரம் இந்த வீட்டை கட்டினாரு. அப்புறம் எதுக்காக இந்த வீட்டை அவர் விற்கிறாரு? காலேஜ் முடிச்சோடனே அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, அதனால இந்த வீட்டை விற்கிறாங்க. கொடுத்து வச்சவ வீடு முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாம், என்ன சொல்கிற நீ? ஓகே சார், நான் கால் பண்ணுறேன், சரிங்களா? சரிங்க, ஓகே சார். டேய் திலீப், அந்த சேர்ல எங்கடா இருக்கு? நான் தான் கிச்சன்ல ஒரு வேலையா இருக்கல, நீயே பார்த்து எடுத்து போடுறா. ஐயோ, பால்லாம் கெட்டு போச்சு பாரு. டேய் பாரு சாமி, பால்லாம் கெட்டு போச்சு, என்னடா வாங்கிட்டு வந்திருக்கு, என்னடா அது? பால் தானே, நைட்டு ஷிஃப்ட் முடிச்சு வாங்கிட்டு வந்த பால் கெட்டு போகாம அப்புறம் என்ன ஆகும்? பூசு போயிடும், பால் கூட வாங்கிட்டு வரல வச்சுக்கிட்டு. பரவாயில்ல மச்சி, பால் போனா என்ன, கீர் வச்சு புகைச்சிக்கலாம். டேய் நீ நிஜமாலுமே சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வேலை பார்க்கறியா இல்ல கூர்க்க வேலை வச்சு பாக்குறியடா? டேய் இரிட்டேட் பண்ணாதடா. ஆனாலும் பாவண்டா நீ. எதுக்கு? நான் இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்க போற, பாத்துரு. டேய் அந்த கதை சாத்திச்சுட்டு போடா, எனக்கு நல்லா தூங்கணும். டேய் என்னடா இங்க உட்கார்ந்திருக்க, என்னடாச்சு? டேய் இந்த வீட்டுக்கு போயிடலாண்டா, இங்க என்னமோ நடக்குதுடா, இங்க நிக்க வேணாடா, தயவு செஞ்சு சொல்ற கேளுடா, போயிடலாண்டா. இரு நான் முதல்ல உள்ள போய் பாக்குறேன் என்ன நடந்திருக்குன்ட்டு. டேய் நைட்ல திடீர்னு கிச்சன்ல பிளேட் எல்லாம் வேண்டிய ஒரு சத்தம் கேட்டுச்சுடா. படுத்துட்டு இருக்கேன், என் மேல யாரும் என் மேல உட்காந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சான். அப்புறம் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா, என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னதை நம்மடா, இது எனக்கு நடந்ததாண்டா. அப்புறம் நைட்டில் கிச்சனில் நான் போய் பார்க்குறேன்டா. டேய் இருடா, நான் போய் பார்க்குறேன்டா. வேணாண்டா, நான் சொன்ன கேளுறேன். டே ப்ளீஸ் இரு, முதல்ல பார்ப்போம் பாடுறா. நைட்டில் படுக்கும்போது திடீர்னு எல்லாம் விழுந்து உடையுது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் அப்போ சொன்னலை கேட்டியா நீ? கனவு கிணவன்ட்டு இப்போ ஒண்ணு கெட்டு போல, போயிடலாம். டேய் நீ சொல்ற மாதிரி எல்லாம் போக முடியாதரா, எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கோம் பாருடா. ஏன்டா நம்ப மாட்டேங்கிற சொன்னா? சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு. டேய் நான் சொல்றத கொஞ்சம், நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் ரெஸ்ட் எடு, போ போ போ. வாங்க. Thank you.
அமருங்கள் சார். உட்காருங்க சாமி. அமருங்கள். இது என்னோட தம்பி ஷியாம். அமருங்கள். இவன் அவன் தெரியலையே. டேய், யார் அந்த சின்ன பையன்? டேய், இவர் தான் அந்த ராகவேந்திர சாமியோட சிஷ்யன். நான் தான் கூப்பிட்டு வர வச்சேன். எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி லூசன்மான வேலையெல்லாம் பண்ணுவேன்ட்டு. டேய் சுமாரா. இந்த வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு முதல்ல இங்கே ஒரு கிரகஸ்த பூஜா பண்ணணும். இதுக்கெல்லாம் சேர்த்தி 1,00,000 ஆகும். சரிங்க சாமி, இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். கூடிய சீக்கிரம் கூப்பிடுங்க. அப்புறம் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பல விபத்தும் நடந்திருக்கு. உங்க உயிரு கூட ஆபத்து. இனி இவன் என்ன சொல்ல போறானோ? என்னடா பேசி அனுப்பிச்சிட்டியா? அவன் வேற பூஜா அது இதுன்ட்டு 1,00,000 ரூபாய் ஆகுங்கிறான். என்ன பண்ணனே தெரியல. ஆமா, இந்த காலத்துல ஒன்ன மாதிரி யாரு வீட்டுல கூப்பிட்டு வச்சு பூஜா மந்திரவாதம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு, இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நம்ம இந்த வீடு விட்டு வெளியே போகணும். நீ தான் இந்த வீடு ஒன்று ஒத்தக்கால நீந்த. இப்ப எதுக்கு சேர்த்து நீயே செலவு பண்ணு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம இந்த வீடு விட்டு வெளியே போகணும். Hi sir. Hi Sham. How are you? I'm good sir. I think I have seen you 3 years before. Sir, உண்மைதான் சார். நான் உங்களை காண்டாக்ட் பண்ண பார்த்தேன், ஆனால் உங்கள் புது நம்பர் எனக்கு கிடைக்கல. இப்போ தான் என்ன ஞாபகம் வந்துச்சு. அது சார், நீங்கள் முக்கால்வாசி நாள் வெளியூர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். This is my brother Dilip. Oh, fine. This is Tim Matthews. He's a psychologist. Oh. Okay, sir, small psychologist. Near the space heater. Yeah. Yeah, sure. Hey, Dilip. Hey, Dilip. Innada aachu? Hey, Dilip. எந்திரா, என்னடா பிரச்சனை? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் லைட்டா பெட் ஸ்டெயின் பார்த்தேன். அப்படி இல்ல இல்ல டாக்டர், ஆனா எனக்கு நடந்து வச்சு பாக்கும்போது. சார் டாக்டர், ஐ வில் பீ பேக். அப்புறம் திலீப், வர்க்ல எப்படி போகுது? வாங்க டாக்டர். சோ டாக்டர், யூ கேன் ஸ்லீப் ஓவர் தேர். தேர்? எஸ் டாக்டர். குட் நைட். ஓகே டாக்டர். Thank you.
Captain, what happened? Just relax. Tomorrow morning, let's talk about this. ஏய் திலீப், சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இன்னைக்கு கம்பெனிக்கு போகலான் இருக்கோம், ரெண்டு நாளாச்சு கம்பெனிக்கு போய். ஓ இல்லை, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் பேசணுமே. பரவாயில்ல டாக்டர், பேசலாம். கைஸ், ஆக்சுவலி நேற்று நடந்த இன்சிடென்ட் வாஸ் குவைட் கோயின்சிடென்சியல். ஃப்ரம் எஸ்டர்டே ஐ வாஸ் வாட்சிங் யூ போத். நேற்று ஷாம் எக்ஸ்பிளைன் பண்ணதும் ஐ ஜஸ்டட் அ கவுன்சிலிங் வித் திலீப். ஸோ அவர் நடந்த எல்லா விஷயமும் அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுலேருந்து எனக்கு புரிஞ்சது அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நேற்று ராத்திரி கூட எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் லைக் தட். ஒன்றும் புரியல டாக்டர். நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, ஏதோ ஃபோர்ஸ் உங்கள் மேலே உட்காந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு. அது வந்து பேயெல்லாம் இல்லை. இட்ஸ் நத்திங் லைக் தட். இன் மெடிக்கல் டேர்ம்ஸ் வி கால் இட் அஸ் ஸ்லீப் பேரலைசிஸ். நடுராத்திரி கண் விழிக்கிறது, திடீர்னு என்ட்ரிக் முடியாமல் போகிறது, யாரோ தம் மேலே உட்கார மாதிரி ஒரு இம்ப்ரெஷனோ இல்லைன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் தான் அதோட சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. பேசிக்லி இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் 2 types இருக்கு. சில நேரத்தில் ஏற்படுறது ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் வந்து ISP, ஐசோலேட்டட் ஸ்லீப் பேரலைசிஸ் சொல்லுவோம். இன்னொன்று வந்து RISP, ரெக்கரண்ட் ஐசோலேட்டட் ஸ்லீப் பேரலைசிஸ். அவரோட ஃபுல் லைஃப் ஸ்பேன், அதாவது அவரோட லைஃப் ஃபுல்லாக இருக்கும். ஸோ திலீபுக்கு ஏற்பட்டிருக்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, ISP தான். அப்படின்னா எனக்கு என்ன வியாதியா டாக்டர்? இப்போ எல்லாரும் கனவு காணுவாங்களே, அவங்களாம் நோயாளிகளா? இல்லை, அப்போ இதுவும் அது மாதிரி தான். உங்கள் மனசில் தப்பப்பட்டிருக்கு, அதனால உங்களுக்கு அப்படி தோணுது, அவ்வளோதான். அப்போ கிச்சனில் அந்த பாத்திரங்கள்லாம் விழுந்துடையிற சத்தம்? ஆமாம் டாக்டர், எனக்கும் அதுதான் புரியல. நீங்கள் ஏதாச்சும் பூனையை வளர்த்துறீங்களா? இல்லையே டாக்டர், ஆனால் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்த ஒரு பூனைக்கு பால் வச்சு விட்டான்னு நினைக்கிறேன். ஓ, அதுதான் வேற ஒன்றும் இல்லை, அந்த பூனோட சேட்டை தான் இதெல்லாம். அப்போது அன்னைக்கு நான் கிச்சனில் பார்த்த பிளட் ஸ்டெயின்ஸ்? பிளட் ஸ்டெயின்ஸா? என்னடா சொல்கிற? எஸ் யூ டோல்ட் மீ அபவுட் த பிளட் ஸ்டெயின்ஸ். அது நான் பார்த்தேன், அது ஆக்சுவலி வேற ஒன்றும் கிடையாது, அந்த பூனையோட இறையோட ரத்தமாக தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அப்பா, எனக்கு அப்பவே தெரியும் டாக்டர், ஆனால் நான் இவன் தான் என்னை சொல்லி சொல்லியே பயன்படுத்திட்டே இருந்தான். இந்த காலத்தில் ஆகுது பேயாவது பிசாஸ் ஆகுது சப்பா. இது வரைக்கும் எதுவும் இல்லை, ஆனால்